ஓம் சரவண பவ முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று இயற்கை அழகு கொஞ்சம் தீர்த்த தொட்டி முருகன் என அன்புடன் பக்தர்களால் அழைக்கப்படும் தேனி மாவட்டத்தில் அருள் புரியும் விருப்பாச்சி ஆறுமுக நயினாரை தரிசிக்க செல்வோம் ஸ்தல வரலாறு அசுரன் ஒருவனை அழிக்கச் சென்ற சப்த கன்னியர் தவறுதலாக ஒரு மகரிஷியை அழித்துவிட்டனர் இந்த தோஷம் நீங்க இத்தலத்தில் தீர்த்தம் உருவாக்கி முருகனை வழிபட்டனர் முருகனும் அவர்களுக்கு காட்சி தந்து தோஷத்தை போக்கி அருளினார் காலப்போக்கில் இங்கு தீர்த்தம் மட்டுமே காணப்பட்டது பல்லாண்டுகளுக்கு பிறகு பழனி சென்று திரும்பிய பக்தர் ஒருவர் விருப்பாச்சி என்ற இடத்தில் கலவரம் ஏற்பட்டதால் வீடு திரும்ப இயலவில்லை அப்பொழுது முருகனிடம் வழிகாட்ட அவர் இறைஞ்சவே அங்கு பாலகன் வடிவில் வந்த முருகன் முனை மழுங்கிய வேல் ஒன்றை கையில் கொடுத்து இதனை பிடித்துக்கொண்டு செல்லுங்கள் வழி கிடைக்கும் என்றார் அவரும் வேலுடன் ஊர் திரும்பும்போது இங்கு தீர்த்த தொட்டியில் நீராடிவிட்டு விட்டு கரையில் வேலை வைத்துவிட்டு சென்றார் பக்தர்கள் இந்த வேலை வழிபட்டு வந்தனர் பிற்காலத்தில் விருப்பாச்சி பகுதியில் வசித்த விவசாய கனவில் தோன்றிய முருகன் ஒரு வயலை சுட்டி காட்டி தான் அங்கு சிலை வடிவில் இருப்பதை கனவில் உணர்த்தினார் அவர் அப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னரிடம் கூற பின் ஊரும் மன்னரும் சேர்ந்து இந்த விருப்பாச்சியில் கோவில் கட்டினர் எனவே விருப்பாட்சி ஆறுமுகனார் என அன்புடன் அழைக்கப்படுகிறார் கோவில் சிறப்புகள் ஏழு தலை நாகம் பிடித்தபடி மயில் வாகனத்தில் சிறிய அளவில் நாகசுப்பிரமணியர் மூலவருக்கு அருகில் ஆட்சி தருகிறார் இவருக்கு முதல் பூஜை நடக்கும் நாகதோஷம் தீர இவருக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் கோவில் முன்மண்டபத்தில் செல்வ கணபதியும் நாக விக்னேஸ்வரரும் அருளுகின்றனர் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் ருத்ரமூர்த்தி என்ற பெயரில் நந்தி இல்லாமல் சிவன் குரு அந்தஸ்தில் காட்சி தருகிறார் இங்கு சிவலிங்க பானத்தில் ருத்ராட்ச மாலை காணப்படுகிறது வேறெங்கும் காண முடியாத அபூர்வ அமைப்பு இங்கு ஐப்பசி பௌர்ணமி சமயம் அன்னாபிஷேகம் நடக்கும்பொழுது அன்னத்திலேயே ஒரு லிங்கம் பிடித்து பூ வில்வம் அணிவித்து பக்தர்கள் ஓடும் கொட்டக்குடி ஆற்றில் மறுநாள் கரைத்து விடுகின்றனர் இந்த அன்னலிங்க தரிசனம் மிகவும் விசேஷமானது கோவிலுக்கு எதிரில் உள்ள தீர்த்த தொட்டியில் நீர் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை முருகன் பாதத்திலிருந்து வருவதாக கூறுகின்றனர் இங்கு சித்திரகுப்தருக்கு அருகிலேயே கோவில் உள்ளது பிரார்த்தனை சிறப்பு நாக தோஷம் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் தீர்த்தத்தில் நீராடி முருகனிடம் வேண்டிக் கல்வி சிறக்க தொழில் வளம் பெற குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக என பக்தர்கள் பல்வா பல்விதமாக வேண்டிக் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை மூன்று முதல் இரவு எட்டு மணி வரை அமைவிடம் தீர்த்தத்தொட்டி கோடங்கிப்பட்டி தேனி மாவட்டம் தேனியில் இருந்து ஓடி செல்லும் வழியில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது கோவில் அருகிலேயே பேருந்து நிலையம் உள்ளது தீர்த்த தொட்டி முருகனை வணங்கி தீராத தோஷமெல்லாம் தேர்ந்து வருவோம் கந்தனுக்கு அரோகரா வணக்கம்